எத்தனையோ பழங்கள் இருந்தாலும் தெய்வத்துக்கு படைக்கிறது வாழைப்பழம் மட்டும்தான் அது ஏன் தெரியுமா மற்ற எந்த பழமாக இருந்தாலும் சாப்பிட்டுட்டு கொட்டையை தூக்கி வீசணும் அப்படின்னு சொன்னால் மீண்டும் முளைச்சி வெளியில் வந்துடும் வாழைப்பழத்தை உரிச்சு முழுமையாக வீசினாலும் சரி அல்லது வாழைப்பழ தோலை உரிக்காமல் முழுசாக வீசினாலும் சரி அல்லது வாழைப்பழத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன கருப்பு விதைகள் இருக்குல்ல அதை எடுத்து வெளியில் போட்டாலும் சரி முளைக்கிறதே கிடையாது முளைக்கவும் முளைக்காது இது பிறவியற்ற நிலையான முக்தியை காட்டுது எனது இறைவா மீண்டும் பிறவாத நிலையை எனக்கு கொடு அப்படின்னு வேண்டிக் கொள்ளும் விதமாகத்தான் நம்ம கடவுளுக்கு வாழைப்பழத்தை படைக்கிறோம் இதை தான் நம்ம முன்னோர்கள் கடைபிடிச்சி வந்திருக்கிறாங்க இன்னளவும் நம்ம எல்லாருமே கடைப்பிடிச்சிக்கிட்டு வர்றோம் வாழை மரம் ஒன்று உருவாகணும் அப்படின்னு சொன்னால் அது வாழை மரத்தினுடைய அடியிலிருந்து தான் உருவாகி வரணும் அப்போ வாழை பழத்திலேருந்து உருவாக முடியாது விதையிலேருந்து உருவாக முடியாது அப்போ நம்மளால் பல புதிய உயிர்களை உருவாக்க முடியுங்கிற தத்துவம் நமக்கு இருக்குது அந்த காம இச்சைத்தன்மைகள் இருக்குது அப்போது அந்த காம இச்சைத்தன்மைகள் நம்மளுடைய மன அளவில் கொன்று புதைக்கப்பட்டு நமக்குள்ளே இருக்கக்கூடிய வித்தான விதை வறுக்கப்பட்டு மீண்டும் ஒரு பிறவி நமக்கு இந்த உலகத்தில் இருக்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு அன்புத்தன்மையை புரிஞ்சு இறைவனை வேண்டுவதற்காகத்தான் வாழைப்பழத்தை நமக்கு கொடுத்துருக்கிறாங்க இப்போ மீண்டும் ஒரு பிறவி அப்படிங்கிறது மீண்டும் பிறக்கணும்னு ஆசைப்படுறோம்ல துன்பத்தையோ இன்பத்தையோ பேலன்ஸ் வைக்கிறோம்ல அதுதான் நம்மளை மீண்டும் பிறக்கவே வைக்கிது கர்மகாரியங்களை வினை பயன்கள் எல்லாத்தையும் இந்த பிறவிலையும் முடிச்சுட்டா இந்த பிறவியை அறுத்துட்டா மீண்டும் அடுத்த பிறவி இருக்காது இந்த அடுத்தடுத்த பிறவிகள் வருவதற்கு காரணமே என்னென்னா தீராத ஆசைகளும் தீர்க்கப்படாத வினை பயன்களும் கர்ம வினை பிரச்சனைகளும் தான் இதெல்லாம் சரியாயிருச்சு அப்படின்னா மீண்டும் நமக்கு பிறவி அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது ஒரு வாழை மரத்தினுடைய அடியிலிருந்து இன்னொரு வாழை மரம் வர முடியும் அதுபோல் இப்போது நான் மறுபிறவி வேண்டாம் என்று நினைத்து மறுபிறவி இல்லாத தன்மையை நோக்கி நான் பயணப்பட்டால் என்னை போல என் அடியிலிருந்து இன்னொரு சீடன் உருவாக முடியும் அப்படி தான் ஒரு ஒரு குருவினுடைய அடியிலிருந்து ஒரு ஒரு சீடர் உருவாகிறாங்க சித்தர்களை நம்ம எல்லாரும் ஃபாலோ பண்ணுறதுக்கு என்ன காரணம் ஏன் சித்தர்களை தேடி தேடி ஓடுறோம் ஏதாவது ஒரு சித்தர்கிட்டேருந்து நமக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் சிக்னல் கட்டாயம் கிடைக்கும் அந்த சித்தரை நம்ம குருநாதராக ஏற்றுக்கொண்டு அவருடைய திருவடியிலிருந்து நம்மளுடைய வளர்ச்சியை துவங்கி நம்ம முழு மனிதனாக உருவாகி அதன் பிறகு புனிதனாகி ஞான நிலையை அடைந்து இல்லாத நிலைமைக்கு நம்ம போக முடியும் சாகாவரம் அடைய முடியும் அப்போ ஒரு குருவினுடைய அடியில் இருந்து தான் இன்னொரு சீடன் உருவாக முடியும் அவன் உருவாகி அவன் வேறு ஒரு குரு உச்சநிலைக்கும் போக முடியும் அப்படிங்கிற தத்துவத்தை தான் நமக்கு வாழைப்பழம் உணர்த்துது அதே மாதிரி தான் தேங்காய்க்கும் அந்த குணம் உண்டு தேங்காய்க்கும் வாழைப்பழமும் எச்சில் படாத ஒரு தன்மை இருக்குது தேங்காய்க்கும் இருக்குது வாழைப்பழத்துக்கும் இருக்குது எச்சில் படாத உணவு மாம்பழத்தை நம்ம சாப்பிட்டுட்டு கொட்டையப்பட்டா அது விதிலேருந்து உருவாகுது இல்லை ஆனால் தேங்காயை சாப்பிட்டுட்டு ஓட்டப்பட்டா வருமா மா இது நம்ம வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு எச்சில் பட்டதுக்கப்புறம் அந்த கொட்டையைப்பட்டா அது எல்லாம் வருமா வாழைப்பழத்துக்கு ஒரு சின்ன விதற்க வருமா வராது முழு இருந்து தான் ஒரு தென்னை மரம் வளர்ந்து வரும் அதே போல் ஒரு முழு வாழை மரத்தில் இருந்து தான் இன்னொரு வாழை மரம் வாழை கன்று உருவாகி வரும் அப்போ இதுக்கு பழம் கொட்டை அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது இதனால தான் கடவுளை வணங்கும் போது நம்ம வாழைப்பழமும் தேங்காயும் வைத்து படைக்கிறோம் தேங்காய்க்கு உள்ளே உள்ள நீர் வற்றி போகும் ஆனால் அந்த தேங்காய் இருக்குல்ல அந்த கூடு அப்படியே தான் கடைசி வரைக்கும் இருக்கும் உள்ளுக்குள்ள ஒரு தேங்காய் இருக்குது பாருங்க அது எண்ணெயாக மாறும் கசியும் எண்ணெய் கசிய ஆரமிச்சிடும் நீங்கள் தேங்காய் தானாக மேலேருந்து காய் கீழே விழுகுதில்லை அந்த காயை எவ்வளவு தான் நீங்கள் தூக்கி வீசினாலும் என்ன தான் நீங்கள் அதை பயன்படுத்தாமல் ஒரு ஓரமாக வச்சுருந்தாலும் அது கெட்டு போகாது அதே மாதிரி தான் ஒரு சித்தர் அவர் உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய உயிர் போயிடும் ஆனால் அவருடைய ஆற்றல் சக்தி எல்லாமே அதே இடத்துல இருக்கும் அதுக்காக தான் ஜீவசமாதி நம்ம வழிபடுறோம் இதே தேங்காயினுடைய நிலைக்கு நம்மளும் மாறிக்கணும் அப்படிங்கிற ஒரு அன்புத்தன்மை உணர்த்துறதுக்கு தான் தேங்காயும் வாழைப்பழமும் சாமிக்கு படைக்கிறாங்க